வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய மூலிகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா கருந்துளசி. நீங்கள் இந்த கற்ப மூலிகைகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருன்ற வார்த்தையோட ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே வந்து கற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கருவேப்பிள்ளை, கருநொச்சி, கருஞ்சீரகம், கருந்துளசி, இது எல்லாமே வந்து கற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளசி தான். இதை வந்து தெய்வீக மூலிகைன்னு சொல்லுவாங்க. இந்த கருந்துளசி வந்து எப்படி பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம தூங்கி எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணுறோம்ல, அடுத்து வந்து ஒரு 10 துளசி இலையை பறிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மிளகு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தொண்டையில் இருக்க சளி வந்து மொத்தமாக வெளியே வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அதே மாதிரி பல் தேய்ச்சிட்டு ஒரு 5 துளசி இலையை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அது வந்து சுத்தமாக சரியாயிடும். அது போல் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த கருந்துளசியை வந்து கண்டினியூஸ் சாப்பிடும் போது அது வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து வாய் துர்நாற்றம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரெகுலராக காலையில் ஒரு 5 இலையை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் வந்து சுத்தமாகவே சரியாயிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து ரணக்கள்ளி. இதுவும் வந்து முக்கியமாக வீட்டில் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு மூலிகை தான். இதோட இலை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தில் கற்கள் வரும் பாருங்க, அந்த கற்களை வந்து ரொம்ப ஈஸியாக கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரணக்கள்ளி செடியோட இலைகளுக்கு இருக்குது. இன்னொரு இதில் அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரணக்கள்ளி செடியோட ஒரு இலையை வந்து நம்ம மண்ணில் போட்டு லைட்டாக மண்ணை போட்டு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே இலையிலேருந்து ஒரு 15-20 செடிகள் வந்து உருவாகும். அந்த ஸ்பெஷல் வந்து இந்த ரணக்கள்ளி செடியோட இலைகளுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து ஆடாதொடை. இந்த ஆடாதொடை வந்து சளிக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன். எப்படிப்பட்ட நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்களும் இல்லை சளி தொல்லை இருக்கிறவங்க வந்து இந்த ஆடாதொடையை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சளி தொல்லைன்றது சுத்தமாகவே சரியாயிடும். அந்த ஸ்பெஷல் வந்து இந்த ஆடாதொடை செடிக்கு இருக்குது. இது வந்து ஒரே ஒரு சின்ன செடியை வச்சா போதும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிளைகள் கிளைகளாக விட்டு ஒரு 15-20 செடி இதுலேருந்து உருவாகிடும். இது வந்து பிப்ரவரி மார்ச் அந்த டைம் மட்டும்தான் பூ பூக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதோடய பூ. ஸோ அதை வச்சு வந்து ஆடாதோடைய இலையை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நாலாவதாக நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து பிரண்டை. இது வந்து எந்தெந்த இதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்வு, செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த பிரண்டையை வந்து துவையலாக செஞ்சு வாரத்தில் 2 முறை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே முற்றிலுமாக சரியாயிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை தான். இந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட் எடுத்து நம்ம மண்ணில் வச்சோன்னா ஒரே வாரத்துலேருந்து அதுலேருந்து இலைகள் விட்டு அது வந்து கொடியாக படர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து குப்பை மேனி. இதை நம்ம வளர்க்கணுன்னே அவசியம் இல்லை, இது வந்து ஒரு களை செடியாக அதுவே எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்கும். ஆனால் இதோட அருமை தான் நமக்கு புரிய மாட்டுது. இது வந்து ரொம்ப முக்கியமாக வீட்டில் வளர வேண்டிய ஒரு மூலிகை. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சளி தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த குப்பை மேனி இலையை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் உப்புக்கள் சேர்த்து அதை பிழிஞ்சி எடுத்து அந்த சாரை வந்து குடித்தோன்னா உடனே வந்து அந்த தொண்டையில் இருக்க சளி மொத்தமே வெளியே வந்து வாந்தியாக வந்து வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் தோல் வியாதி இருக்குது பாருங்க, அதுக்கு வந்து இந்த குப்பை மேனி இலை வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன் சொல்லலாம். ஏன்னா இந்த குப்பை மேனி இலையோட கொஞ்சோண்டு வெள்ளை சுண்ணாம்பு சேர்த்து எந்த இடத்துல தோல் வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த பூச்சிக்கடி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த குப்பை மேனி இலையோட சாரை வந்து தேய்ச்சோன்னா அது வந்து ஒரு 2 நாளுக்குள்ளேயே சுத்தமாக சரியாயிடும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை. இது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வளரக்கூடிய ஒரு மூலிகை தான். இது எது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூடு தனியே இந்த கற்றாழை வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடி. இந்த கற்றாழையோட உள்ள ஜெல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளோட உடம்பு சூடு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் வந்து அது கண்ட்ரோலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பல நோய்களுக்கு வந்து இந்த கற்றாழை வந்து பயன்படுது. பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து இந்த கற்றாழை வந்து மருந்தாக யூஸ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதவிடாய் கோளாறுகளுக்கும் இந்த கற்றாழை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.